டோட்டல் லாஸ் அல்லது முற்றாக பழுதாகி போன தங்களது வாகனங்கள் இன்னமும் சாலைகளில் இருப்பதை கண்டால் சம்பந்தப்பட்டவர்கள் அது குறித்து அதிகார தரப்பிடம் புகார் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அவ்விவகாரத்தை தாங்கள் கடுமையாக கருதுவதாக சாலை போக்குவரத்து துறையான JPJயின் தலைமை இயக்குனர் டாக்டர் ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். சாலையில் இருக்க தகுதியற்ற அந்த வாகனங்களை பொறுப்பற்ற தரப்பினர் மறுபயணத்துக்கு உட்படுத்துவதை கண்டறிய அது அவசியம் என்றார் அவர். தனது உறவினர் ஒருவர் முழுமையாக பழுதாகி போன அவரின் கார் சாலையில் பயணிப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக டெலிகிராமில் ஒருவர் பகிர்ந்த தகவல் முன்னதாக வைரலானது. சந்தேகத்தில் மை JPJ செயலியில் பரிசோதனை செய்த போது 12 ஆண்டுகளுக்கு முன்னரே டோட்டல் லாஸ் ஆனதாக அறிவிக்கப்பட்ட காரின் சாலை வரி இன்னமும் செயலில் உள்ளது கண்டறியப்பட்டதாக அவர் கூறியிருந்தார். சம்பந்தப்பட்ட ஆடவரும் அதேபோல் சூழ்நிலையை சந்திக்கும் மற்றவர்களும் போலீசிடமும் JPJவிடமும் புகார் அளிக்க வேண்டும் என டத்து ஐடி கேட்டுக்கொண்டார். கடா மக்களே, GM இன்ஜின்ஸ் பெருமையுடன் வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 9-13 அக்டோபர் வரை டேவான் ஹாக் டேக் சூ சுங்கைலாலாங் சுங்கை பத்தானியில் 100க்கும் அதிகமான பூத்களில் திரும்பிய பக்கமெல்லாம் சேல் 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 பிக் டிஸ்கவுண்ட்.